மண்டபம் மேற்கு தெரு கடற்கரை பகுதியில் சுமார் 25 லட்சம் மதிப்புடைய தடை செய்யப்பட்ட 1,280 கிலோ கடல் அட்டைகளை இலங்கைக்கு கடத்த முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். மேலும் தப்பி ஓடிய இருவரை தேடும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் உள்ள மேற்கு தெரு கடற்கரை பகுதியில் தடை செய்யப்பட்ட கடல் அட்டையை பிடித்து சிலர் பதுக்கி வைத்திருப்பதாக மண்டப வனச்சரக வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலை அடுத்து அதிகாலையில் மண்டப வனத்துறையினர், கடற்சார் உயர் இலக்கு வன பாதுகாப்பு படையினர், மண்டப வனவேட்டை தடுப்பு காவல்துறையினர் ஆகியோர் இணைந்து மண்டபம் மேற்கு தெரு கடற்கரையில் சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சோதனை நடத்தியதில் 2 வீடுகளில் சுமார் 1,280 கிலோ கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் கடல் அட்டைகளை பதப்படுத்த வைத்திருந்த பாத்திரங்கள், கேஸ் சிலிண்டர் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்து 2 வீட்டில் இருந்த 2 நபர்களையும் கைது செய்து வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர். இதையடுத்து அங்கிருந்து தப்பி ஓடிய இருவர்களையும் தேடும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். கடத்த இருந்த கடல் அட்டையின் மதிப்பு சுமார் 25 லட்சம் இருக்கும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.